இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இதயம் போதித்த கல்வியால் சாதிக்க இருக்கின்ற சரித்திர பெண்களே, ஆர்வலர்களே, உங்கள் காதுகளை கதைகளால் நிரப்புங்கள், உங்கள் உள்ளங்களை உணர்வுகளால் நிரப்புங்கள், குறிக்கோளை நோக்கி நடை போடுங்கள். இமயம் கூட நம் அருகில்தான், வாருங்கள், கதை கேளுங்கள். இன்றைய நாம் பார்க்க போவது உண்மை சம்பவம். 13 வயது சிறுமி. அப்பாட்ட, இத்து போன சைக்கிள்ல நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பதற்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா வாய திறந்து கேட்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கெட் மணி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சமானதெல்லாம் போய் வாங்கி கேன்டீன்ல சாப்பிடுவேன்ப்பா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா, ஆனா அப்பாட்ட வாய திறந்து கேட்கல. மித்த பிள்ளைகளை போல நானும் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கூட வெளியே போகணும்ப்பான்னு ஆசைதான் பட்டால், ஆனா வாய திறந்து கேட்கல. ஏன், அப்பாவுக்கு இப்பதான் சமீபத்துல வேலை கைவிட்டு போய்விட்டதே, எப்படியாச்சும் குடும்பத்தை ஒரு 5000 ரூபாய் சம்பளம் எங்கேயாவது கிடைச்சா இந்த தேசத்துல எந்த மொழியிலையாவது போய் வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேனே அப்படின்னு வருத்தத்துல இருந்த அப்பா, இதெல்லாம் போய் கேட்டா நமக்கு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு அப்பா ரொம்ப வருந்துவாரு. அது வேண்டாம், எனக்கு நான் ஆசைப்படுறத அப்பாட்ட நான் வாங்கி கேட்கறதுக்கு பதிலா என்னுடைய குறிக்கோளை நான் கண்ணும் கருத்துமான அடைந்து விட்டால் நான் மற்றவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க முடியுமே. 13 வயது சிறுமி சந்தோஷினி, 8ஆம் வகுப்பு, 9, 10, 11, 12ஆம் வகுப்பு வரும்பொழுது பள்ளிக்கூடத்திலேயே சிறந்த மாணவியாக அவள் திகழ, வீட்டில் அவங்க மாமா சொன்னாங்க, நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே. மத்த குடும்பத்தில் நடப்பது போல் இவங்க குடும்பத்திலையும் நீங்க அவளை போய் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது இதுன்னு குழப்பறீங்க. அவ பாட்டுக்கு மித்த பிள்ளைங்க மாதிரி ஜாலியா காலேஜுக்கு போயிட்டு அவ ஜாலியா வந்துட்டு போறா. மனதுக்குள் சிறகை விரித்து சிகரம் தொடுவதற்கான அவள் உள்ளத்திலேயே சிறகு விரிப்பதை தனது தந்தையார் கண்டார். ஏம்மா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீ கவலைப்படாதம்மா, நான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னுடைய குறிக்கோளை நான் அடைவதற்கான அத்தனை முயற்சியும் நான் செய்வேம்மா. தந்தையாரின் வார்த்தை சந்தோஷினிக்கு மிகவும் வெம்பு. இட் கேவ் அவர் கான்பிடன்ஸ். தந்தை, அண்ணன், அம்மா அனைவரும் சேர்ந்து சந்தோஷினிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். சந்தோஷினி 12ஆம் வகுப்பு முடித்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கண்ணும் கருத்துமாக அவள் படித்தாள். 2011 அவளுக்கு 21 வயது இருக்கும் பொழுது 4.5 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக அவள் முடித்து வெளியே வர முதல் பயணத்தில் அவருடைய வேலை எங்க தெரியுமா, ஏர்னஸ்டன் யங். 10 வருடத்திற்கு முன்பே அவளுக்கு கை நிறைய சம்பளம், 50-60,000 வரைக்கும். அந்த நேரத்தில் இளமையான சந்தோஷினி, இவ்வளவு காசு இதெல்லாம் நான் வச்சு வீணாக்கிட கூடாது, எங்க அப்பா எனக்காக உடஞ்ச TVS 50ல ஓடி ஓடி போய் எனக்காக சம்பாதிச்சார், எங்க அப்பாவுக்கு நான் முதல் கிஃப்டா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கி கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டார். 6 மாதங்கள் அவருடைய சம்பளத்தை சேர்த்து வைத்து அப்பாவுக்கு முதல் கிஃப்ட் ஸ்விஃப்ட் டிசைர் கார். அதை கொடுக்கும் போது தந்தையின் கண்கள் கலங்கி, எனக்கு ஏமா நீ இதெல்லாம் போய், இல்லப்பா எனக்கு இதை உங்களுக்கு பரிசாக கொடுக்கும் பொழுது எத்தனை ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா. சந்தோஷினி நாட்கள் போக அவருக்குன்னு ஏற்ற துணை அவர் ஏற்படுத்திக் கொண்டால்,
அவருடைய கணவனும் 21 வயதிலேயே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மிஸ்டர் கார்த்திகேயன், இருவரும் சேர்ந்து நாம் ஏன் இளைஞர்களுடைய கனவை நாம் மெய்யாக்க கூடாது என்று இருவரும் இளம் வயதிலேயே they are company founders virtues educare global இதற்கு காரணம் என்ன? தன்னுடைய கனவுகளை எவ்வாறு அடைய வேண்டும் என்றால் ரெண்டு வழிகள் இருக்கிறது. One is plan, the other is strategy. இது இரண்டும் கையாண்டு கொண்டால் எப்பேற்பட்ட தடங்களையும் தாண்டி வாழ்க்கையில் நாம் ஜெயித்துக் கொண்டே இருப்போம். அன்பிற்கினியோரே, இன்று போல் நாளையும் இனிதாய் கதை கேளுங்கள். நன்றனை எண்ணியே நாளும் கதை கேளுங்கள். ஒவ்வொரு நாளுமே உணர்வாய் கதை கேளுங்கள். உன்னதம் கொண்டு நீங்கள் உயரவே கதை கேளுங்கள். நாளையும் கேளுங்கள், ஒவ்வொரு நாளுமே கேளுங்கள். நன்றி.